ஹாய், ஐ எம் பாஸ்கர். இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டார்க் ஸ்டார் அப்படின்ற ஒரு பர்சன் இப்படி ஒரு வாய்ஸ் ஸ்டாராக மாறுறாரு அப்படின்றது அந்த கதையை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு நாள் வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து டார்க் ஸ்டார் அப்படின்ற ஒரு நேம் வைக்கிறாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ரெண்டு டாஸ்க் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து அந்த குழந்தை பிறந்த டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்புறமா அந்த குழந்தையோட ஏஜ் இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்ற ரெண்டு டாஸ்க் இருக்குது. அந்த குழந்தை வந்து ஜாலியாக ஒரு சர்ட்டன் ஏஜ் வரைக்கும் அவங்க டேடி மேம்க்கு நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே வந்து அவங்க கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறான். லவ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்ட்டன் டைமில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு பிரேக்கப் ஆகிடுது. பிரேக்கப் ஆகிட்டாங்கன்னு இது வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி, இனிமேல் மச்சா நான் வந்து சாக போகிறேன், எனக்கு வந்து ரொம்ப லோன்லியாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து ஒன்று சொல்கிறான், இனிமேல் மச்சா நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டு, கடவுள் வந்து உனக்கு ஒரு ஐடியா தருவார், இதுக்கோசம் நம்ம சாகணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனும் போயிட்டு நான் கடவுளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறான். இனிமேல் வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டுறான், இனிமேல் வந்து நான் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு புதிய உலகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உன்னை கடவுள் வந்து நீ இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து உனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு உலகத்தை நீ பார்ப்ப, அந்த உலகம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கடவுள்கிட்ட கேட்டு வந்து இவன் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ வந்து தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே அவனுக்கே தெரியாமல் உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அவன் நடந்து போயிட்டே இருக்க சொல்லி கிட்டத்தட்ட அவன் 36 மரம் பார்க்குறான். ஒரு மரமே வந்து ஒரு 12 ஹைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு மரத்துக்கிட்டேயும் சுற்றி சுற்றி மொத்தம் பறவையாக பறந்துகிட்டே இருக்குது. ஒரு பறவை ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பறவைஸ் வந்து மாற்றி மாற்றி பறந்துகிட்டே இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்க சொல்ல ஒரு மரத்துலேயும் வந்து 4 கிலோ தான் இருக்குது. அந்த 4 கிலோலேயும் வந்து அதோடய எஜ்ஜு தான் அதோட லீஃப் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு, சரி பொழுது போகிறமே இருக்கே நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்து காலையில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தமே வந்து ஒரு இடத்துல வந்து படுத்துக்கிறான். ஒரு மரத்தடியில் வந்து படுத்துக்கிறான். அப்படியே அவன் தூங்கிகிட்டே இருக்கும்போது பார்த்தா சுற்றி மின்மினி பூச்சாக பறக்குது. அந்த மின்மினி பூச்சியெலாம் சேர்ந்து அவனுக்கு வந்து அது வந்து காலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. அவன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எழுந்திச்சு பார்க்குறான். பார்க்கும்போது அப்படியே அவன் டைரெக்டாக சன்லைட் வந்து அவன் ஃபேஸில் படுது. பார்த்தோடனே சரி கொஞ்சம் நவுந்து படுக்கிறான், அவன் அம்மா படலை. நெக்ஸ்ட் வந்து அதுமாதிரி ஒரு மரத்துக்கிட்டையும் போய் பார்க்குறான். அது அந்த ஒரு மரத்துலேருந்து ஒரு சன்லைட் தான் வருது, அதுக்கு மேலே வந்து எங்கேயும் வரல. சரி ஓகே, நேற்று வந்து நம்ம கடவுள் சொன்னது இன்றைக்கி வந்து நிறைவாயிடுச்சு, இதுமாரி நம்ம வந்து புதுசாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்லேருந்து அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறான்.